விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம் இந்த வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் வீடியோஸ் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம எல்லாமே இடுக்கி மாவட்டத்தில் தான் போடுறோம் அதாவது கேரளாவில் இடுக்கி மாவட்டம் அதில் நம்ம வந்து கொச்சரை அப்படின்ற பகுதி அதாவது நம்ம தோட்டம் இருக்கிற பகுதி தாங்க அந்த கொச்சரையில் இருக்கிற ஒரு இடம் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மொத்தமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு எழுபது சென்ட்டு இன்னொரு இருபது செண்டு முன்னாடி ஒரு பத்து செண்டு இருக்குது ஸோ என்னடா தனித்தனியாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேணாம் என்னென்னா அந்த எழுபது சென்ட் தான் ப்ராப்பர்ட்டி அது போக அந்த இருபது செண்டுன்னு சொல்கிறோம்ல அது வந்து கண்ட பகுதி அதாவது கண்ட பகுதி அப்படின்றது நம்ம ஊரில் எல்லாம் அந்த நெல்வெளி நெல் நெல் விளையிற பூமி இருக்கு பார்த்திங்களா அந்த மாதிரி பகுதி அந்த பகுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா முக்காவாசி வந்து வேறு எதுவுமே பயிர் பண்ண மாட்டாங்க சில சமயங்களில் வந்து கப்பை நம்ம கப்பை கலங்கிறது இருக்குது பார்த்திங்களா அது பயிர் பண்ணுவாங்க இல்லைன்னா தண்ணிக்காக அதில் குலம் ஊற்றுவாங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை நம்ம எழுபது சென்ட்னு எடுத்துக்கலாம் அவங்க எதிர்பார்க்குற அமௌண்ட்டையும் நான் சொல்கிறேன் இந்த எழுபது செண்டு அது போக வந்து பார்த்திங்கன்னா நல்ல வீடு ஒரு நிறையா நாலஞ்சு ரூமே இருக்கும் அவ்வளோ பெரிய வீடு அந்த எழுபது செண்டுக்கு அவங்க எதிர்பார்க்கறது நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா எதிர்பார்க்குறாங்க அதே நேரத்தில் அந்த கண்டையத்து சேர்த்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா எதிர்பார்க்குறாங்க அதாவது கண்டத்தில் பொறுத்தவரை பெரிய அளவில் ரூபா போகாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டே வந்து ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இருபதாயிரம் தான் போகும் இந்த இடத்த பொறுத்தவரை அந்த தண்ணிக்காக மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும் அந்த இருபது செண்டை அதனால் அது ரெண்டையும் சேர்க்குறப்ப உங்களுக்கு ஒரு நியர்பை வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா வந்து எதிர்பார்க்குறாங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க அதாவது இந்த என்னென்னா தார்சாலை வரைக்கும் இருக்குது ரோடில் வந்து தார்சாலை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் வீட்டு வந்து அப்படி போய் என்ட்ரன்ஸில் இது பண்ணலாம் அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த வீட்டில் இருந்தால் அந்த எழுபது சென்ட் வந்து அது ஆகுது இந்த எழுபது சென்ட்லேயும் வீடு அது போக என்ன பண்ணுறாங்க ஃபுல்லாக வந்து ஏழை செடி வச்சுருக்காங்க பெரிய வருமானன்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு எடுக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு ஒரு அறுபது சென்ட் எழுது பத்து சென்ட் வீட்டில் போச்சுனாலும் ஒரு அறுபது சென்டில் என்ன வருமானம் எடுக்க முடியும் ஒரு ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ அளவுக்கு தான் வருமானம் எடுக்கிற பூமி இது அந்த முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா ஒரு பத்து சென்ட் இருக்கும் அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது அவங்க அண்ணனோட இடம் அதுவும் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்துருவாங்க அந்த ப்ராப்பர்ட்டியில் நல்லா வீடு கட்டுறதுக்குலாம் சூப்பராக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொச்சரையில் மணியம்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இது வந்து தமிழ்நாடு பார்டருக்கு பக்கத்தில் வரும் கிளைமேட் சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் வியூ பாயிண்ட் பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர்லாம் போனோம் அப்படின்னா வியூ பாயிண்ட்லாம் இருக்கும் நம்ம போய் பார்த்துருப்போம் வீடியோஸ்லாம் பழசை பழைய வீடியோஸ் போட்டிருப்போம் தமிழ்நாடு வியூ பாயிண்ட் வந்து செம்மையாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம வந்து அந்த இந்த பத்து சென்ட் வாங்கலை அதாவது முன்னாடி இருக்கிற பத்து சென்ட் வாங்கலைனாலும் எழுபது சென்டும் அந்த இருபது சென்ட் வாங்கினா தான் நமக்கு லாபமாக இருக்கும் என்னென்னா அந்த இருபது சென்டில் தான் தண்ணீர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொது தண்ணியெல்லாம் வந்தாலும் நமக்கு தண்ணீர் பத்தாதில்ல அப்படின்றப்ப நமக்கு கிட்ட தண்ணி இருக்கணும் அப்படின்னா அந்த அவங்க வந்து அவங்க இடம் தான் ரெண்டுமே ஆனால் என்னன்னா தனித்தனியாக இருக்கும் இப்போ அந்த அப்படியே வந்து என்ன சொல்கிறது ஒரு எழுபது சென்ட்டுக்கு அப்படியே க கம்மி கீழே வந்து அப்படி கண்டினியூ ஆகாது கொஞ்சம் தள்ளி இருக்கும் அது ரெண்டையும் சேர்த்து வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அதே நேரத்தில் விவசாயத்தில் வந்து பெரிய வருமானமாக எடுக்க முடியுமா இந்த இலவசில் ஏன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ண முடியும் ஃப்யூச்சரில் வந்து இந்த ஏரியா தான் வந்து என்னன்னா ஒரு டாப்பான பகுதி அப்படின்றப்ப ரிசார்ட் அமைக்கிறதுக்கு அந்த மாதிரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் விவசாயம் நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா ஏன்னா நிறைய பேரோட எதிர்பார்ப்பு என்ன நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுனாலும் இப்போ ஒரு ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் இன்வெஸ்ட் பண்ணால் அதில் கண்டிப்பாக எனக்கு ஒரு பத்து லட்சம் ஒரு அஞ்சு லட்சமாக அது வருமானம் வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்போம் அந்த மாதிரிக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகாது பட் இந்த ஏரியாவை பொறுத்தவரை கொஞ்சம் வந்து வேல்யூஷன் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து முப்பது லட்சம் நாற்பது லட்சம் இருந்தது இப்போலாம் அறுபது லட்சம் ரூபாய்க்கு போகுது ஏக்கர் வந்து நான் சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் போகுது ஸோ ஆனாலும் என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னா இவ்வளோ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை தேவை அப்படின்றவங்க வாங்கலாம் பட் நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டவாக வரணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக யோசிக்கணும் ஸோ இந்த மாதிரி நிறையா இடம் இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ளே நிறைய பேர் என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் பண தேவைகள் தான் அதனால தான் வந்து மாற்றி விட்றாங்க இவருக்கும் பண தேவை அப்படின்றதுனால தான் மாற்றி விட்றாரு இந்த மாதிரி நிறையா ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நான் ஒவ்வொரு வீடியோஸ் வந்து போட்டுட்டு தான் இருப்பேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வில்லங்கம் அதாவது நம்ம எப்பயுமே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் அப்படின்னா நிறையா ப்ராசஸ் இருக்குது நான் கண்டிப்பாக தனி வீடியோஸ் வந்து போடுறேன் இதில் வந்து ப்ராப்பர்ட்டியெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது ஏன்னா வந்து ஓனர் கையில் தான் இருக்குது அதனால் ப்ராப்ளமே இல்லை ஸோ நிறையா வில்லங்கஸ் வந்து இருக்கும் நான் அது எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சனி வீடியோஸ் கேரளாவில் நம்ம இடம் வாங்க போகிறோம் அப்படின்னா என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறேன் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை எழுபது சென்டும் பட்டாவோட பூமி தாங்க ஓகே உங்களுக்கு இந்த டிஸ்பிளேயில் இருக்க நம்பர்லாம் கொடுக்குறேன் நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் கிடையாதுங்க இது மாதிரி நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா தொடர்பு பண்ணீங்க அப்படின்னா நான் ப்ராப்பரா வந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாசுற கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு வித்தியாசமான ப்ராப்பர்ட்டிஸோட சந்திப்போம் நன்றி வணக்கம்